ஒரு டேஸ்டியான பம்ப்கின் கிரீன் கிராம் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ மஞ்சள் பூசணிக்காய் பச்சை பயிறு கூட்டு ரொம்ப செம்ம டேஸ்டியாக அருமையாக இருக்கும். ஸோ அதுக்கு ரெண்டு மஞ்சள் பூசணிக்காவை சின்ன சின்னதாக நறுக்கி அதை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், நீங்கள் ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேயே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பூசணிக்காக நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்ல பேஸ்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவு பேஸ்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி உங்களுக்கு ட்ரை ஆகுது அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா பச்சை பயிர் இருக்குல்ல கிரீன் கிராம், ஸோ அதை ஒரு மூணு நாலு விசிலுக்கு விட்டு எடுத்தீங்க எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம் விட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் பச்சை பயிர், ஒரு மூணு நாலு விசில் எடுத்து விட்டு வச்சுக்கோங்க. அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும், ரெண்டும் பிளெண்ட் ஆகி அந்த தண்ணி கொஞ்சம் கூட ட்ரை ஆகட்டும், அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. வெந்து நல்லா அந்த பம்ப்கின் அண்ட் அந்த க்ரீன் கிராம் பூசணிக்காய் அப்புறம் பச்சை பயிறு நல்லா பிளெண்ட் ஆகி சேர்ந்துருச்சு. ஸோ இது கூடவே நாம் வந்து இங்கே அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட். ஸோ இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ரைஸ் கூட வச்சு கூட துவையல் அண்ட் சன்னா ட்ரை ரோஸ்ட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ஸோ இப்போது அது கூடவே மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய், அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறம் ஒரு வரமிளகாய், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பூசணிக்கால அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதன் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லஞ்சுக்கெலாம் டயட்டில் இருக்கவங்க கூட இந்த மஞ்சள் பூசணிக்காய் அதிகமாக சாப்பிடலாம். கண்டிப்பாக டயட்டில் இருக்கவங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ரைஸ் கூட சாப்பிடுங்க, மில்லட்ஸ் கூட சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு கூட இது செமையாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான ஒரு மஞ்சள் பூசணிக்காய் பச்சை பயிறு கூட்டு ரெடி. ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.